ஐ டோன்ட் லைக் ஹவு இட்ஸ் ஜஸ்ட் அக்செப்டட். நிறைய பேர் பண்ணிட்டா அது ஓகே, இதுதான் இதுதான். ஆக்சுவலி இட்ஸ் நாட் நார்மல், வி ஆர் அக்செப்டிங் இட் பிகாஸ் எல்லாரும் பண்றாங்க. ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஸ்ருதி ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் நடித்த ஆல்பம் சாங்கோட வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பலராலையும் பேசப்பட்டுட்டு வருது. பலருமே அந்த ஆல்பம் சாங் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் விக்ரம் பட ஹீரோயினியான காயத்ரி கூட அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ருதி ஹாசன் அண்ட் லோகேஷ் கனகராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங்கில் நடிச்சிருக்காங்க. அதோட ப்ரமோ நேற்று வெளியாயிருந்துச்சு. மேலும் அந்த படத்தோட ஃபுல் சாங் 25th அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்களோட ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்லே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த சாங்கை கமலஹாசன் சார் தான் எழுதியிருக்காங்களாமா. அதனால் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இனிமேல் தான் கேம் ஆரம்பம் 25th மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் த மூமெண்ட் அப்படின்னு இந்த ப்ரமோ வீடியோவை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரமோ வீடியோ ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே வேற லெவலில் வைரல் ஆயிருச்சு. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஸ்ருதிஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ரொமான்ஸ் இந்த ப்ரமோ வீடியோவில் நிறைய இருந்துச்சு. அப்போ ஆல்பம் சாங் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் விக்ரம் பட ஹீரோயினியான காயத்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லோகேஷ் சார் இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்கள் படத்தில் ரொமான்ஸ் சீன் வச்சா மட்டும் தலையை வெட்டிடுவீங்க, ஆனால் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி அவங்கள கொஸ்டின் பண்ணுற மாதிரி கலாய்ச்சிருக்காங்க. விக்ரம் படத்தில் ஃபகத் பாசலுக்கும் காயத்ரிக்கும் சில ரொமான்ஸ் சீன் எல்லாம் இருக்கும், ஆனால் அந்த கதைப்படி காயத்ரியோட தலை கொஞ்ச நேரத்திலேயே வெட்டப்படும். பொதுவாகவே லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வேற எந்த மூவிலையும் ரொமான்ஸ் சீனே இருக்காது. அதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு அந்த மாதிரி ரொமான்ஸ் சீன் எடுக்கவோ எழுதவோ சுத்தமாக வராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போது ஸ்ருதிஹாசன் கூட இவ்வளோ ரொமான்டிக்காக ஒரு ஆல்பம் சாங் பண்ணி இருக்கிறது பலருக்கும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு.